ஹாய் ஹலோ, இது உங்களோட மேட்மே டியூட்டர்ஸ் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலோட லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் காட்டிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸை பார்த்ததுக்கும் எல்லோரும் லைக் போட்டது, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மேக்ஸிமம் தமிழ் கேட்குறது தமிழ் தான் வரும். 100 marks வந்து எல்லாருமே மேக்ஸிமம் தமிழ் தான் செலக்ட் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் போன லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இனிமேல் ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம தமிழ் வீடியோஸ் வந்து போட போகிறோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட்டு டேமில் இயல் ஒன்றில் இருக்கிற முழு டாபிக்ஸையும் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, இன்பத்தமிழ். இன்பத்தமிழை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். மேக்ஸிமம் தமிழ் தமிழ்னு முடிகிற எல்லாமே பாரதிதாசன் ரைட் பண்ணதாக தான் இருக்கும். பாரதிதாசன் வந்து தான் தமிழை வந்து பலவிதமாக போற்றுகிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்னு வரப்போ பாரதிதாசன். இப்போ இதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருவின்னு அர்த்தம் நான் வச்சு பார்ப்பேன், உருவாக்கிய. சமூகம்னா தெரியும், மக்கள் குழு. விளைவுனா விளைச்சல், அசதி அப்படின்னா சோர்வு. இப்போ பாரதிதாசனை பற்றின நூல் குறிப்பு என்ன அப்படின்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சுப்புரத்தினம். அவர் வந்து கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அவரோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிருக்கார். அவரோட எழுதிய கவிதைகள் என்னென்ன அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெண்களுக்கு கை ஞாபகம் வச்சுப்போம், அதில் பொதுவாக பகுத்தறிவு இருக்கணும். அப்போ பெண் கை, பொது, பகுத்தறிவு. இவருக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது அப்படின்னா, புரட்சிக்கவி, பாவேந்தர் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்குது. நம்ம ஒன்று புரட்சிக்கவி பாரதியார்னு போயிடக்கூடாது, புரட்சிக்கவிங்கிறது பாரதிதாசன், பாவேந்தரும் பாரதிதாசன். இப்போ ஏற்ற தாழ்வற்ற என்ன அமையணும் அப்படின்னா, சமூகம் அமையணும். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்னவாக இருக்கும், அசதி இருக்கும். நிலவு கூட்டல் என்று இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் இதை எப்படி பிரிக்கணும், தமிழ் எங்கள். இப்போது ஒரு பொறுத்துக வந்து ஆன்சர் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க. விளைவுக்கு அப்படின்னா என்ன, விளைவு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், நீர் வேணும். அறிவு அப்படின்னா என்ன வேணும், தோல் வேணும். இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இதை மறந்துடாதீங்க, விளைவுனா நீர், அறிவுனா தோல், இளமைனா பால், புலவர்க்குனா வேல். மேக்ஸிமம் நீரும் பாலும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த தோலும் வேலும் மட்டும்தான் என்னவாகும், கன்ஃபியூஸ் ஆகும். புலவருக்கு தோலா, அறிவுக்கு தோலா அப்படின்னு சொல்லி. புலவருக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, வேல் தான் வேணும். இப்போ இதை விட இந்த பாட்டில் இருக்கிற வேறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வுக்கு நிருமித்த அப்படின்னு கேட்டால் ஊர், அசதிக்கு சுழல் தந்தது எது அப்படின்னா தேன், கவிதைக்கு அப்படின்னா வாள், கவிதைக்குனா என்னது வாள், அறிவுக்குனா தோல், உயர்வுக்கு என்ன வேணும் அப்படின்னா வான். உயர்வுக்கு உயர்னா மேலே போக போக, அப்போ என்ன வேணும், வான். இதுதான் இன்பத்தமிழில் நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ். தமிழ்னா பாரதிதாசன் தான், பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பரத்தினம், அவரோட சிறப்பு பெயர் வந்து பாவேந்தர்ன் இருக்குது, புரட்சிக்கவி இருக்குது, அவ்வளோதான். செகண்ட் ஒன், தமிழ் கும்மி. இதை எழுதினவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கும்மு கும்முன்னு கும்முனோ யாரை, நம்மளோட சித்தியை ஞாபகம் வச்சுக்கப்போ பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கு, ஆழினா தெரியும் கடல், பெருக்குன்னா கோல், மேதினினாலும் தெரியும் எல்லாருக்குமே உலகம். ஊழி, ஊழி அப்படின்னா நீண்டதொரு கால பகுதி. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளம் அப்படின்னு, உள்ள அப்படின்றப்போ உள்ளம், உள்ளத்தின் அறியாமை தான் உள்ளப்பூட்டு. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு சொன்னோம், பெருஞ்சித்திரனார். இவரை பற்றின நூற்குறிப்பு பார்ப்போம். இங்கே என்ன ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் சித்தி, மாணிக்கம் நான் வச்சுக்கோப்பா, சித்திரனார் மாணிக்கம். இவருக்கு என்ன பேர், சிறப்பு பேர் இருக்குன்னா பாவல ரேரு. பாவேந்தர்னா பாரதிதாசன், ஏறு அப்படின்னா சித்தி மேலே ஏறு, அப்போ பாவல ரேரு பெருஞ்சித்திரனார். இவர் என்னென்ன நூல்களை ஏற்றிருக்காரு அப்படின்னா, இப்போது கனி, கொய்ய கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இப்போ இதை எப்படி நான் வச்சுக்கலாம், கனி எதில் கனி, கொய்யாக்கனி, அது எப்படி இருக்குது, கொத்து கொத்தாப்பா பாவிய கொத்து.
எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? 100 பேருக்கு கொடுத்தாங்க. அப்போ கனி கொய்யா கனியை கொத்தா 100 பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ 4 நூல் வந்துருச்சா, கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, 100 ஆசிரியம். இவரோட இதழ்கள் என்னென்ன அப்படின்னா, தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சரியா? அப்போ என்னது சிட்டு வந்து நிலத்தில் உட்கார்ந்து தேனெடுக்குது. அப்போ தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தேன்மொழி. இப்போ நம்மளுக்கு இந்த பாடத்தில் வந்திருக்க பாடல் என்ன பாடல், கொட்டுங்கடி கும்மி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடல் வந்து எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, அவரோட கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த புக்கில் இந்த லெசனில் கேட்டிருக்கக்கூடிய மதிப்பீடு வினாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, தாய்மொழியில் படித்ததால் டேஷ் அடையலாம். என்ன அடையலாம்? நம்ம தாய்மொழியில் படித்தால் மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. என்ன சுருங்கிவிட்டுறது? மேதினி. உலகம்ன்றதான் சுருங்கிவிட்டது. உலகம்ன்ற வார்த்தை இல்லை, இப்போ நம்ம என்ன உலகத்துக்கு பொருள் அப்போதையே சொன்னோம், மேதினி. அப்போ மேதினி. செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டி பாடிட்டு இருக்கும், இல்லைன்னா பாடி இருக்கும். எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை இத்து வரும், 8 திசை. இதுதான் இந்த லெசனில் நமக்கு கேட்டிருக்க க்வெஸ்சன்ஸ். இன்றைக்கி நம்ம 6th lesson தான் பார்த்தோம். அது வந்து இயல் 1 நிறைய வந்து டாபிக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி நான் என்ன மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இயல் 1 இருக்கிற 2 செய்யுள் பகுதி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.